அது என்ன மாதிரி பாதிப்புகள் இருந்தது? ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் நின்று பாதிப்புகள் ஏற்பட்டால் அது என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த நட்சத்திரங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா, இது குறிப்பாக உங்களை சுற்றி உள்ள பெண்கள், அது எல்லாருமே நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னு ஜாதக பெண்ணா உங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள பெண்கள், முதல்ல வந்து அம்மா, சித்தி, பெரியம்மா, அம்மா வயதை ஒற்றி இருக்கக்கூடிய நீங்கள் யாரெல்லாம் அம்மானு கூப்பிட்றீங்களோ அந்த உறவுகள் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பெண்கள், அக்கா, தங்கச்சி, அத்தை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் நீங்கள் வந்து பழகலாம், யார்ட்டையாவது தொழில் செய்கிற இடங்களில் வந்து பழகலாம், கரெக்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்கள் வழி பிரச்சனைகளை அனுபவிக்க பிறந்தவர்னு நம்ம வந்து ஒரே முடிவு வந்துடலாம், சரிங்களா? அதுலேயே நீங்கள் பிறந்தது வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகம் கரசைக்கரணம் இதில் இருந்தீங்கன்னா பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் பிறந்தது விஷ்கமம் நாமயோகமோ கண்ட நாமயோகமோ பரிகம் நாமயோகமோ இந்த மூணு நாமயோகத்தில் மட்டும் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் என்பது நிறைய இருக்கும். அது எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தந்தார்கள் அது வந்து பலனை வந்து வெளிப்படுத்தும், அந்த பாதிப்பை வந்து வெளிப்படுத்தும் சொல்லலாம். குறிப்பாக இப்போ வந்து சனி பகவான் நிற்கிறார்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் நீதிமான் இல்லையா, அப்போ நீதி சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். இது எப்படி வேலை பார்ப்போம் அப்படின்னா, ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேரிட் லைஃப்பில் பல கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா உங்களுடைய துணை வந்து டைரெக்டாக வந்து உங்களை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுப்போம், அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுப்போம். அது இல்லாமல் எனக்கு வந்து நஷ்டடைவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அதுக்காக நீங்கள் வந்து கோட்டை ஏறக்கூடிய நேரங்கள் செலவழிக்கக்கூடிய கால நேரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், வழக்குகளும் அவ்வளோ சீக்கிரம் வந்து முடியாது. கடைசியில் நம்ம வந்து எவ்வளோ பெரிய வக்கீலை வச்சு எப்படியெல்லாம் போராடினாலும் அந்த சனி பகவான் அந்த ரோகிணி அஸ்த திருவோணத்தில் வந்து இருக்கிறனால வழக்குகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் பாதகமாகவே போயிட்டுருக்கும். யார் வழக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க ரொம்ப குஷியாக இருப்பாங்க, நீங்கள் பயங்கரமான மனவேதனையில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூடி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் சொன்னாங்க, புரிஞ்சிட்டீங்களா? இப்போ சனி பகவான் இருந்தால் இந்த மாதிரிலாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறீங்க, கூட ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு கேர்ள்ஸு, ஒரு தவறு நடந்துருது, அந்த தவறு வந்து அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. உங்களுடைய மேலதிகாரிகிட்ட நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வந்து இல்லை நாங்கள் இல்லை இவர் தான் அப்படிம்பாங்க, அந்த மேலதிகாரி வந்து உங்களை தான் வந்து தப்பாக சொல்லிட்டு என்ன காரணம்னா, சனி பகவான் வந்து நீதி, நீதிக்கு உண்டான கிரகம், அந்த நீதி வந்து மறுக்கப்படும், நீதி வந்து சரியாக வந்து நமக்கு வந்து கிடைக்காது. சாட்சிகள் வந்து சனி பகவான் தான், சாட்சிகள் எல்லாமே வந்து மறுக்கப்படும், பொய் சாட்சியாகவே வந்து யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் வந்து அது வந்து நிஜமாக வந்து மாறிடும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அந்த சனி பகவான் அந்த ரோகிணி அஸ்த திருமணத்தில் நின்றால் அந்த மாதிரியெல்லாம் வந்து வருவோம். குரு பகவான், குரு பகவான் இந்த ரோகிணி அஸ்த திருமணத்தில் கண்டிப்பாக வந்து நிற்கவே கூடாது. அப்படி இருந்தால் என்னங்க நடக்கும் அப்படின்னா, பெரும் தன இழப்புகள் என்பது பெண்கள் வழியில் வந்து நடக்கும். ஒரு சிலரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பாங்க, தன்னுடைய அம்மாக்கிட்டேயோ அக்காக்கிட்டேயோ அத்தைக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ ஏதோ ஒரு பெண் உறவுகிட்ட வந்து சேஃப்டி பண்ணுவாங்க. இது இப்போ ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்ணாக இருந்தாலும் அதே தான். ஒரு பெண் நல்லா சம்பாதிக்கிறான், அவளுடைய சேமிப்புகள் எல்லாம் தன்னுடைய அம்மாக்கிட்டேயோ மாமியார்கிட்டேயோ சித்திக்கிட்டேயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து கொடுத்து வைப்பாங்க. ஆனால் கொடுக்குறதெல்லாம் ஓகே தான், அது வந்து உண்மை மாதிரி தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நிப்பாட்டிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு மனவேதனை வந்து ஏற்படும் யோசனை பண்ணி பாருங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணத்தை ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் கொடுக்கணும், அதை வந்து அவங்க வந்து அப்படியே ஏமாத்திடுறாங்க, திருப்பி தர்றதில்லை, பொய் கணக்கு காட்டுறாங்க அப்படிங்கும்போது அது வந்து எவ்வளோ பெரிய மனவேதனை வந்து ஏற்படுத்தும்னு பார்த்துக்கோங்க. அப்போ எதுனா குரு பகவான் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து டெஃபரெண்டாக வரும். அது குறிப்பாக நீங்கள் விஷ்கம்பம் கண்டம் பரியம் நாமயோகத்தில் இதெல்லாம் சும்மா விளையாட்டுங்க, நீங்கள் எடுங்க உங்கள் ஜாதகத்தை எடுங்க பாருங்கள், நீங்கள் பிறந்தது விஷ்கம்பம் கண்டம் பரியமாக பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன பலன்கள் வந்து அப்படியே லைவாக வந்து நடைமுறைக்கு வரும்.
இது எப்படி லைவாக வந்து உங்களுக்கு வந்து பலன்கள் பொருந்ததோ அதே போல் பரிகாரங்கள் வந்து செய்யும்போது உடனே வந்து ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும், ரைட்டுங்களா? அதே போல் ராகு பகவானும் வந்து நிற்கக்கூடாது. ராகு பகவான்னா இந்த தொழில் ரீதியாக கடுமையான பாதிப்புகள் வந்து குறிப்பாக வந்து பெண்கள் வழியிலேயே நடக்கும், எகென்ஸ்டாகவே நடக்கும், பெண்கள் வழியிலேயே நடக்கும், சரிங்களா? நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடியாக இருப்பாங்க, உங்கள் ஹோட்டலுடைய சேல்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆகும். ஸோ அந்த பெண்ணால் உங்களுடைய தொழிலே வந்து இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகும். அப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷ்கம்பம் கண்ணம் பரியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களை சுற்றி உள்ள பெண்கள்கிட்ட, அது உறவாக இருந்தாலும் சரி, பழகுடி நபராக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து ரொம்ப கவனமாக தான் இருந்துக்கணும். அதே போல் நீங்கள் பிறந்தது ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரமானால், உங்களுடைய ஜென்ம சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துலேயோ அஸ்தத்துலேயோ திருவோணத்துலேயோ நிற்கிறான்னு எடுத்துக்கோணுமா. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து தூக்க குறைபாடு என்பது உருவம். ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டியாகவே போட்டு தள்ளுவாங்க, நைட் டியூட்டியாகவே போட்டு தள்ளுவாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது, வந்து வாங்க நின்றுக்கோங்க அப்படின்னு. அப்போ இரவு வேலைகளில் வந்து வேலையை பார்ப்பது, பகல் வேலைகளை வந்து தூங்குறது, அரைகுறையாக தூங்குறது, அப்போ தூக்க குறைபாடு. குறிப்பாக வந்து தூக்க குறைபாடு என்பது இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அம்பர்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கும். காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு லேட் நைட்டு தூங்கிட்டு காலையில் போய் எக்ஸாமில் உட்காந்து தூக்கத்தில் இருப்பாங்க. அப்போ தூக்க குறைபாடு என்பது இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்களோ, பையன் பிறந்திருக்காங்களோ, எஜுகேஷனில் இருக்காங்களோ, ரைட், அவங்க நைட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக தூங்குறாங்களா, எழுந்திருக்கிறாங்களா, அதனால் வாட்ச் பண்ணும்போது அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கலாம் நாங்கள், சரிங்களா? அதேபோல் இப்போ போகிற சொல்லக்கூடிய கோவில்கள் போகும்போது அந்த பாதிப்பு வந்து நிச்சயம் பண்ணலாம். அதேபோல் சிறுநீர் பிரிவது, மலம் பிரிவது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, உடல் மந்தமாகவே இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு வந்து உண்டு. அதே போல் கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள், சரிங்களா, முழங்கால் பிரச்சனை, கழுத்து வலி, உடல் பருமன், அடைப்புகள், இந்த மாதிரி பாதிப்புகளும் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். இப்போ ரோகிணியில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா, அதாவது ரோகிணியில் பிறந்தால் மட்டும் இல்லை, 9 கிரகத்தில் யார் வந்து அங்கே வந்து நின்றாலும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த மாதிரி பாதிப்புகள், பெண்கள் வழி பிரச்சனைகளோ, உடல் ஆரோக்கியத்தில் என்னென்ன சொன்னமோ அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பிகேஸ்வரர் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ரெண்டு பேரையும் வந்து தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் சரியாயிடும். அதேபோல் அஸ்தம் நட்சத்திரத்தில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருந்து ஏதாவது 9 கிரகங்கள் இருந்து பாதிப்புகள் இருந்ததுன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து சரியாகும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது திருவோணம். திருவோணம் நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் யார் வேணாலும் இருந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாதிப்புகள் இருந்தால், அதேபோல் இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிய நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும். நீங்கள் இதுக்காக தோஷ நிவர்த்திக்காக செல்ல வேண்டிய கோவில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் திருமறை காடார், அவர் போயிட்டு தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்பு வந்து விளைகிறோம். இப்போ அடுத்தது என்னென்னா, எப்போ போகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகத்துலேயோ கரசைக்காரணத்துலேயோ போகும்போது இந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து சரியாகும், சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக